கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி பாலஸ்தீன் அப்படின்னு சொன்னாலே வார், குண்டு வெடிப்பு, உயிரிழப்பு இப்படின்ற விஷயமும் செய்தியும் தான் நமக்கு வரும். இப்போ 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டினால அந்த வார் அப்படின்ற விஷயத்தை எடுத்துட்டு வேர் வச்ச ஒரு பூ பூத்திருக்க மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்குது. ரொம்ப கவனத்தோட போயிட்டு இருக்கிற இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியில நம்ம கவனத்தெல்லாம் இருக்கிற மாதிரியான ஒருத்தவங்க தான் ஒரு குட்டி கியூட் பாலஸ்தீன் பொண்ணான ராண்டா. அதென்ன பாலஸ்தீன் பொண்ணான ராண்டாக்கு மட்டும் இவ்வளவு மிகைப்படுத்தி சொல்றீங்க? எல்லா நாடுகளும் வந்திருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். பாலஸ்தீன்ல இது வரைக்கும் உமன் டீம் அனுப்பினதே கிடையாது. முதல் முறையா செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்காக அனுப்பியிருக்கிறாங்க. அதுவும் இந்தியாவில் விளையாடுறதுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா பல நாடுகளில் விளையாடுறப்ப அனுப்பாதவங்க இந்தியாவில் விளையாடுறப்ப அனுப்புறாங்க அப்படின்னா இந்திய நாடை பத்தி அவங்க மனசுல என்ன ஒரு பிம்பம் வச்சிருப்பாங்க அப்படின்றது தெரிய வருது. பாலஸ்தீன் பொண்ணான ராண்டாக்கு 8 வயசு தான் ஆகுது. அப்பாவும் அம்மாவும் செஸ் கோச் அப்படின்றதுனால 5 வயசுலயே ராண்டாக்கு ஸ்கூல் போகிறத தாண்டி ரொம்ப அதிகமா செஸ் விளையாட்ட சொல்லி கொடுத்தாங்க. அதுல இருந்து ஒரு 3 வருஷத்துல நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டா. இப்போ செஸ் ஒலிம்பியாட் போட்டி கூட்டு வந்திருக்காங்க. ராண்டா குட்டி போனால அந்த சேருக்கும் செஸ் விளையாடுற அந்த டேபிளுக்கும் உயரம் கூட பத்தல. ஆனா வெறும் 39 மூல ஃபாத்திமா அலி முகமத்தை ஜெயிச்சிருக்கிறாங்க. வாவ், சூப்பர், பியூட்டிஃபுல் கிட், அழகா விளையாடுறாளே அப்படின்னு எல்லாரும் பாராட்டிட்டு வராங்க. அதோட கூடிய சீக்கிரத்திலேயே இவ கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை ஜெயிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ராண்டா கிடைச்ச பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, ஜூடித் போல்கர் அப்படின்ற ஹங்கேரியன் நாட்டை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் அவங்க ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க. அதாவது ராண்டா இந்த சின்ன வயசுலயே விளையாட ஆரம்பிச்சதுனாலையும் அவங்க வெற்றி பெற்றதுனாலையும் பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து பாலஸ்தீன் நாட்டை சேர்ந்த சக போட்டியாளர் ஈமன் சேமன் அப்படின்றவங்க, ராண்டா செஸ் விளையாடுறதுனால அந்த நாட்டிலையும் நிறைய பேர் செஸ் விளையாடுவாங்க, செஸ் பத்தின விழிப்புணர்வு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில கியூட்னஸா ஜாலியா சுத்திட்டு இருக்கிற ராண்டா, எனக்கு செஸ் விளையாடுறதும் படிப்பும் ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் விளையாடுறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பாக்குறப்போ விக்னேஷ் சிவன் சொல்ற மாதிரி ஒன்லி குட் வைப்ஸ் அப்படின்றதுதான் சொல்ல தோணுது. அதோட ஒரு விளையாட்டுனால ஒரு நாட்டின் மேல வச்சிருக்க பார்வை மாறுது அப்படின்னு நினைக்கிறப்போ இன்னும் அதிகமா விளையாடணும். அந்த விளையாட்டோட சக்தி என்னன்றதை புரிஞ்சுக்க முடியுதுங்க.